நண்பர்களே இனிய காலை பொழுதில் தீது முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்வேறு மாமனிதர்களின் மகத்தான மனிதர்களுடைய நூற்றாண்டு கொண்டாடப்படுகிற ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு பார்க்கும்போது முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றாண்டு என்று பார்த்தால் ஏற்கனவே நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் கு அழகிரிசாமி புதுமைப்பித்தன் இவர்கள் இருவருடைய நூற்றாண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு இன்னும் சில வாரங்களில் துவங்க இருக்கிறது தமிழகத்தினுடைய மக மகத்தான தலைவர் மகத்தான படைப்பாளி தமிழகத்தின் தலைவிதியை மாற்றியமைத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள் அதோடு நாம் இன்னொரு நூற்றாண்டையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும் அதுதான் டிஎம் சவுந்தரராஜன் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய நூற்றாண்டு இருக்கிறது உண்மையில் டிஎம்எஸினுடைய குரல் என்பது தமிழ் வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத மறக்க முடியாத குரல் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டிஎம்எஸ் வாழ்ந்த மந்தைவெளி வீடு இருக்கக்கூடிய தெருவை டிஎம்எஸ் பெயரில் அவர் அந்த தெரு இனிமேல் அமை அழைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை செய்த அந்த தெருவினுடைய பெயரையும் அவர் டிஎம்எஸ்னுடைய பெயரில் மாற்றியமைத்த செய்தியை நாம் பார்த்தோம் டிஎம்எஸ் எப்படி நம் வாழ்க்கையின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கிறார் தமிழ் சினிமாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சில வார்த்தைகள் பேசத்தான் வேண்டும் நாற்பது வருடங்கள் டிஎம்எஸ் பாடியிருக்கிறார் சுமார் நாலாயிரம் பாடல்கள் எவராலும் மறக்க முடியாத குரல் எவராலும் மறக்க முடியாத பாடல்கள் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற டிஎம்எஸின் குரலை யாரால் மறக்க முடியும் அந்த குரலிலிருந்து அவர் பாடிய எண்ணற்ற பாடல்கள் காதலா வீரமா சோகமா மன எழுச்சியா தனிமையா எந்த உணர்ச்சியையும் அற்புதமாக தன்னுடைய குரலில் கொண்டு வரக்கூடியவர் டிஎம்எஸ் அது மட்டுமல்ல மூன்று மாபெரும் கலைஞர்களினுடைய ஒரு குரலாகவும் அவர்களுடைய ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தவர் டிஎம்எஸ் சிவாஜி கணேசன் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற இரண்டு தமிழினுடைய மாபெரும் நடிகர்கள் தமிழ் சமூகத்தையே தொடர்ந்து பெருமளவிற்கு தங்கள் நடிப்பு திறனால் பாதித்தவர்கள் இவர்கள் இரண்டு பேரினுடைய குரலாகவும் டிஎம்எஸ் குரல் இருந்தது பல சமயங்களில் சிவாஜிக்கு பாடுகிற போது ஒரு துணியையும் எம்ஜிஆருக்கு பாடுகிற போது ஒரு துணியையும் அவர்களுடைய நடிப்பிற்கும் ஆளுமைக்கும் ஏற்ப அப்படியே துல்லியமாக மாற்றி பாடுவார் டிஎம்எஸ் அதோடு இன்னொரு மகத்தான மனிதனுடைய மகத்தான கவிஞனுடைய குரலாகவும் டிஎம்எஸ் இருந்தார் அதுதான் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய வெற்றி பெற்ற அற்புதமான பல பாடல்கள் டிஎம்எஸினுடைய குரலில் அமைந்த பாடல்கள் தான் கதை தருணத்திற்கு ஏற்ப மனித உணர்ச்சிகளினுடைய ஆழத்தை தொடரக்கூடிய வகையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மேன்லி வாய்ஸ் என்று சொல்வார்களே அத்தகைய ஒரு கம்பீரமான ஒரு குரல் டிஎம்எஸ்னுடைய குரல் அதை ஒரு அசலான திராவிட குரல் என்று கூட சொல்வார்கள் அது உண்மையில் அவருடைய உச்சரிப்பாக இருக்கட்டும் பாடுகிற தோனி பாவம் பாட்டும் நானே பாவமும் நானே என்று டிஎம்எஸ் திருவிளையாடல் படத்தில் பாடினார் என்றால் அவர் உண்மையிலேயே பாட்டாகவும் பாவமாகவும் அவர் இருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் பாடிய பாடல்கள் இன்றளவிற்கும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாததாக இருக்கிறது தமிழர்களுடைய நினைவுகளில் பிரிக்க முடியாததாக இருக்கிறது டிஎம்எஸ் என்ற மனிதனுடைய நினைவுகளும் அவருடைய பாடல்களும் ஒரு நூற்றாண்டு பல நூற்றாண்டுகள் நீடித்திருக்கப் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த நூற்றாண்டில் நாம் நினைவுகூர்கிறோம் அவருடைய நினைவுகள் நம்முடைய நெஞ்சை நிரப்பட்டும் அவருடைய பாடல்களைப் போலவே மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்